கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்குள் ஜீவன் இருக்கிறது. ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், பாவத்தினால் செத்து போன ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இச்சையினாலும் பாவத்தினாலும் மரித்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்துமா இருக்குது பார்த்தீங்களா, மனுஷனுடைய ஆத்துமா, அது தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்க ஆரம்பிக்கிறது. அதான் தாவீது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், தேவனுடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது வேத வசனம், உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தில் இருந்த ஒரு காலத்தில் தேவனுடைய வேத வசனத்தை நாம் கேட்ட பொழுது, அது நமக்குள்ளே பாய்ந்து சென்ற பொழுது, அது முதலாவது ஏற்படுத்தின அற்புதமே நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தது. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்ததான் பவுல் சொல்லர், அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. பாவத்தில் மரித்திருந்தோம், அக்கிரமத்தில் மரித்து உளையான சேத்தில் இருந்தோம். எப்போ நம்ம ஜீவனுக்குள்ளே வந்தோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை, அந்த சுவிசேஷ வார்த்தைகளை நாம் கேட்ட பொழுது, ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தது. அதன் பின்பு ஒவ்வொரு நாள் நம் பிழைப்பது தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் இல்லையா. அதனால தான் பைபிளில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை எத்தனை உண்மை உள்ளதாக இருக்கிறது, மனுஷராகிய நாம் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பிடுகிற உணவினால் மாத்திரமல்ல, உணவு தேவைதான் நம்ம பிழைப்பதற்கு, உயிரோடு கூட இருக்கிறதுக்கு, ஆனால் அதனால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறோம். நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்மால் சுகமாக இருக்க முடியும். ஆத்மா வாழணும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை, தன் ஆத்மாவை, ஆத்மாவையும் ஜீவனையும் ஒன்றாக வேதம் குறிப்பிடுகிறது இல்லையா. தன் ஆத்மாவை, தன் சொந்த ஆத்மாவை இழந்து போவானானால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்ம ஆத்மா உயிரடைகிறது, அது பிழைக்கிறது, வாழ ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாவமும் இந்த உலகத்தின் இச்சைகளும் நம்மோடு கூட போராடுவது எதற்கு? நம்ம ஆத்மாவை கொலை செய்யத்தான். அதான் சாத்தான் ஆத்மாவை கொலை செய்கிற கொலை பாதகனாக இருக்கிறான். சுற்றி 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 அவர்களை விழுங்கலாம் என்று சொல்லி இல்லையா, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் ஆத்தும கொலைகாரன். இந்த உலகமும் அதன் இச்சைகளும் பாவமும் பிசாசும் ஆத்மாவை கொலை செய்ய துடிக்குது. ஆனால் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது எதுனா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார் இல்லையா. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தெர் வாஸ் அன் என்கவுண்டர், அவரும் சோதிக்கப்பட்டார். பிசாசோடு கூட அவருக்கு ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. பிசாஸ் அவரை சோதிக்கும்படிக்கு தேவன் அனுமதித்தார். இயேசு கிறிஸ்து சாத்தானை வசனத்தினால் ஜெயித்தார், தேவனுடைய வார்த்தையினால் ஜெயித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய வேத வசனங்கள் வந்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, அவையெல்லாம் ஆவிக்குரிய பட்டயங்களாக இருக்கு, நம்மை பலப்படுத்தக்கூடிய இடைக்கச்சையாக இருக்கு. அதனால தான் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் நாம் பலப்படுகிறோம்,
நாம் எதையும் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு வசனங்கள், தேவனுடைய வேத வசனம் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கு. வி ஆர் ஸ்ட்ரென்த்தன்ட் பை தி வேர்ட் ஆஃப் காட். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நம்மை திராணி உள்ளவர்களாக நிறுத்துவது தேவனுடைய வேத வசனம். ஹாலேலூயா. ரொம்ப அழகாக போட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இல்லையா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹாலேலூயா. வசனம் ரொம்ப முக்கியம், வேதம் ரொம்ப முக்கியம். வேதம் இருதயத்தில் இருக்கும் பொழுது பாவத்துக்கு அங்கே இடம் இருக்காது. பாவம் சுற்றி நெருங்கி நிற்கக்கூடியது தான். எந்த மனுஷனையும் சோதிக்கும்படிக்கு சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் இந்த உலகத்தில். ஆனால் அவைகளை நாம் ஜெயிப்பதற்கு தேவனுடைய வேத வசனங்கள் நமக்கு மிகுந்த பலனாக இருக்கிறது. ஹாலேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்களே, யோவான் சுவிசேஷம் 17:17 வசனத்தில், நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துவதே அவருடைய சத்தியத்தினால தான். ஹாலேலூயா. க்ளோரி பீ டு காட். வேத வார்த்தைகள், தேவனுடைய வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அதனால் பைபிளை தியானிக்கும் பொழுதெல்லாம் அது நமக்கு ஆசீர்வாதம் தான், அது நமக்கு பலன் தான், நமக்கு ஜீவன் தான், நமக்கு ஒரு குறையும் இருக்க போகிறது இல்லை. வேதத்தை அதிகமாக தியானிக்க 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 ஒரு மனுஷன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல தான் இருக்கிறான், பச்சையாக இருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான், அவன் ஆத்மா வாழுது, அவன் எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. வசனத்தை தியானம் பண்ணுங்க, வசனத்தை வாஞ்சையாக படிங்க. பிரசங்கத்தை கேட்பது மாத்திரமல்ல, கொஞ்ச நேரம் தான் உங்களால் பிரசங்கத்தை கேட்க முடியும். உட்கார்ந்து அமர்ந்து அமைதியாக நீங்கள் தியானிச்சிங்கன்னா அந்த தியானம் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இழந்து விடக்கூடாத பெரிய ஆசீர்வாதம் வேத தியானம். ஜபத்துக்கும் வேத தியானத்துக்கும் எப்போதுமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் வளரும் பொழுது நம்முடைய வளர்ச்சி பூரணமான வளர்ச்சியாக இருக்கும், சத்தான வளர்ச்சியாக இருக்கும். சரியா? ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையிலே உங்கள் ஜபங்களெல்லாம் முடிச்சிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். தேவ பிரசன்னத்தின் ஆசீர்வாதமே தனி தான் இல்லையா. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது என்ன மகிழ்ச்சி, பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஜபம் நம்மை இன்னும் பலப்படுத்தும். கர்த்தரோடு பேச 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 நமக்கு பலன்தான். நம்முடைய ஜபங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேலே வைக்க உதவுகிறது, அவருடைய சத்தத்தை கேட்க உதவுகிறது. நம்முடைய ஜபங்கள் நம்மை தேவனுக்கு முன்பு சரி செய்து கொள்வதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஜப நேரம் நமக்கு ஆசீர்வாதமான நேரம், அது ஆனந்த நேரம், அது பாக்கியமான நேரம். ஜபங்களை விட்டுறாதீங்க. வேத வாசிப்பும் ஜபமும் எப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த தியானம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இனிமையாக இருக்கா? ஆண்டவரை பற்றி தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதில் ஜீவன் இருக்குது. யாராவது ரெண்டு பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவை குறித்து பேசும்போதே பாருங்களேன், ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு அக்கினி எரிவது போல் இருக்கும். அவரை பற்றி பேசும் பொழுது, அது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், இயேசுவை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு நெருப்பு மூழ்வது போல இருக்கும். சில சமயங்களில் கண்ணில் கண்ணீர் வரும். தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பும். என்னுடைய அனுபவம் அது. அதிலும் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஆண்டவரை குறித்து பேசிக்கொள்ளும் பொழுது அங்கே மூழ்கிற நெருப்பு இருக்குது பாருங்க, அந்த பாசத்தி, அந்த நேச அக்கினி, அதெல்லாம் லேசில் அணைக்கவே முடியாது. கர்த்தரை பற்றி பேசுகிறோம், நமக்கு வாழ்வு கொடுத்த வள்ளலை பற்றி பேசுகிறோம், ஜீவாதிபதியை பற்றி பேசுகிறோம், வானத்தையும் பூமியையும் மனுஷரையும் சகலவற்றையும் உண்டாக்கினவரை குறித்து பேசுகிறோம். யாரோ ஒருவரை பற்றி பேசலைங்க, ஏதோ கற்பனையான ஒரு கடவுளை பற்றி பேசலைங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த நேச இரட்சகரை குறித்து பேசுகிறோம். அவரை குறித்து தியானிப்பது, அவரை அறிகிற அறிவு மகா பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை,
வார்த்தையில் நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இது மிகவும் துயரம் நிறைந்த ஒரு வார்த்தை. மத்தேயு 27 அதிகாரத்தில் 46 வசனத்தில் 9 மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே என் தேவனே, டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்குது பாருங்கள். ஆண்டவராக இயேசு எப்போதுமே இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க, பிதாவே, நீதியுள்ள பிதாவே, அப்பா, எபிரேய மொழியில் அப்பா. நம்ம அப்பான்ற பார்த்தீங்களா, தமிழ் மொழியும் எபிரேய மொழியும் ஒரே மாதிரி இருக்குது இந்த காரியத்தில். எபிரேய மொழியில் ஃபாதருக்கு அப்பா, நாம் தமிழில் அப்பா அப்படிங்கிறோம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் பயன்படுத்துவார். அப்பா, நீதியுள்ள பிதாவே, ரைச்சியஸ் ஃபாதர். அவருடைய ஜபங்களெல்லாம் நீங்கள் பாருங்க, அவர் தேவனை கூப்பிட்ட அந்த வார்த்தைகள்லாம் எவ்வளவு அழகாக, அவருக்கும் இவருக்கும் இருந்த அந்த 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 இன்டிமசி, அந்த ஆழமான ஐக்கியம், திரித்துவத்தின் ஆழம். நாம் தேவனுக்கு சொந்த பிள்ளைகள் அல்ல இல்லையா, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பிள்ளை என்கிற சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். சுவிகார பிள்ளைகள், புத்திர சுவிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவனும் தேவகுமாரனும் அப்படி அல்ல, அது ஒரு ஆழமான ஐக்கியம், இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க அடிக்கடி, நான் எப்போதுமே தனித்திரேன், I am not alone always. காரணம், என் அப்பா, அப்பா என் பிதா எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததே இல்லை. ஆழமான தெய்வீகம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆனால் இந்த இடத்துல, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு ஆண்டவர் தேவனை நோக்கி கூறுவதை பார்க்கிறோம்ல. சத்தமிட்டு, இந்த வார்த்தை எவ்வளவு பலத்த சத்தத்தோடு கூட அவருக்குள்ளிருந்து வந்திருக்கோம். ஏன்னா பைபிள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார், மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மூன்று விதமான காரியங்களை இந்த இடத்துல அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஒன்று, அந்த நேரத்தில் அவருடைய பிதாவாகிய, அவருடைய அப்பாவாகிய தேவனுடைய முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. எல்லா மனுஷருடைய பாவங்களும் அவர் மேல் வைக்கப்பட்ட பொழுது, அதுதான் பலி, பாவமற்ற பலி, பரிகாரம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரிடத்தில் பாவமில்லை, பழுதற்ற பலி. மனு குலத்துக்காக அவர் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. அவர் மேலே மனு குலத்தின் பாவமெல்லாம் வைக்கப்பட்ட பொழுது, பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கின பொழுது, தேவனுடைய முகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க, இது ஒரு ரீசன். இன்னொன்று, அந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவையே மரணத்தில் ஊற்றினார். அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவருடைய ஆத்துமா மரித்த நிலைக்கு போயிடுச்சு. அதான் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுவதுக்கு. சரீர மரணம் வேறு, ஆத்தும மரணம் வேறு. சரீர மரணம் டெம்பரரி, ஆத்தும மரணம் என்பது நித்தியம். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஏசாயா 53 அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி
ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி வேதனையான நேரம், மிகுந்த வேதனை உள்ள ஒரு நேரம், கற்பனைக்கும் அப்பாற்பட்ட வேதனை நிறைந்த ஒரு நேரம். நல்லா கவனிச்சிட்டேவாக. மூன்றாவது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் அவர் நரக வேதனையை அனுபவித்தார். ஆல்மோஸ்ட் லிட்ரலாக நரகத்தில் அவர் இருந்திருக்கிறார். அந்த வேதனை அப்படிங்கிறாங்க. God is present everywhere. எல்லா இடத்திலும் தேவன் இருக்கிறார். ஆனால் நரகத்தில் அவர் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தை நரகத்தில் உணர முடியாது. அது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடம். பாவம் செய்கிற ஒரு ஆத்மா சஃபர் பண்ணுற இடம், நித்திய நித்தியமாக சஃபர் பண்ணுற ஒரு இடம் தான் நரகம். அப்போ வேத வல்லுநர்கள் இந்த மூன்று காரியத்தை சொல்கிறாங்க. தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டு போச்சு. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அவர் லிட்ரலாகவே எழுத்தின்படியே அவர் நரகத்தில் இருந்திருக்கணும். அந்த வேதனை அவர் அனுபவிச்சிருக்கணும். நல்ல தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். உடனே கவனிக்கிறீங்களா? அப்போதான் இந்த சூழ்நிலையில் தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற அந்த ஆழமான வார்த்தை மிகுந்த சத்தத்தோடு அவர்கிட்ட புறப்பட்டு வர்றதை பார்க்க முடியுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். எஸ், இருவர் அல்ல ஒருவராக இருக்கிறாங்க, அதான் திருத்துவம். ஆனால் திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனு குலத்தின் மீட்புக்காக தம்மை ஒப்பு கொடுத்த பொழுது அவர் போக வேண்டிய மகா கண்ணீர் நிறைந்த ஒரு அனுபவம் பாதை என்னன்னா, தேவ பிரசன்னத்தையே அவர் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவன் எப்போதுமே தம்முடைய ஜனங்களை விட்டு பிரிவதே இல்லை, தம்முடைய ஜனத்தை விட்டு பிரிவதில்லை. நீங்கள் பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் வாக்கு பண்ணின பொழுது அவங்களோடவே தான் அவர் இருந்தார். அவங்க எவ்வளவோ அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க. ஆபிரகாமின் சந்ததி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க. ஆபிரகாம் முற்பிதா, விசுவாசிகளின் தகப்பன். ஆனால் அவருடைய சந்ததியார் அந்த அளவுக்கு உண்மையாக இல்லை, அந்த அளவுக்கு விசுவாசமாக இல்லை. அதனால் அநேக நேரம் அவர் அவங்களை சிக்ஷித்தார். ஒரு முறை கூட ஆண்டவர் சொல்லுவாங்க தெரியுமா, இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன்னு இருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ப்ராஃபட்டிக்கலாக இருக்கும். அந்த இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன். இது இயேசு கிறிஸ்துவுக்கென்று எடுத்துக்கொள்வதா அல்லது அந்த யூதர்களுக்கு என்று எடுத்துக்கொள்வதா? நான் யோசனை பண்ணுறேன். ஏன்னா யூதர்களை அவர் 70 ஆண்டு காலம் அந்த பாபிலோனுடைய ராஜாவின் கைகளில் ஒப்பு கொடுத்த பொழுது கூட அவர் அவங்கள விட்டு விலகலை, அவங்க கூட தான் இருக்கிறாரு. அந்த யூதர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும், தானியலோடு கர்த்தர் இருந்தார், அதெல்லாம் அந்த 70 வருஷ காலம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேவோடு கூட தேவன் இருந்தார். அந்த எரிகிற அக்னி சூளையில், சிங்க கபியில். ஆனால் அதை குறித்து தான் எழுத்தின்படி எழுதப்பட்டிருக்கு. அந்த 70 ஆண்டு காலம் தேவன் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைத்தார், சிக்ஷித்தார். சிக்ஷிப்பதே ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே. எப்போதுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகிறது இல்லை. நேசிக்கிறவங்கள சிக்ஷிக்கிறாரு, கண்டிக்கிறாரு, தண்டிக்கிறாரு, அவங்கள சீர்படுத்துகிறாரு, ஸ்திரப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு, நிலைநிறுத்துகிறாரு. சரியா? ஆனால் அளவுக்கு மீறி, அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிளரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அது தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு போகிற மனுஷனை பற்றி நமக்கு தெரியாது. அவனுடைய முடிவு அழிவு. ஆனால் இங்கே இமைப்பொழுது ஆண்டவருடைய முகம், தேவனுடைய முகம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டதற்கு காரணம் அவர் அந்த இடத்துல பாவமானார். அவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும்
ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சில சமயங்களில் இந்த வார்த்தையை நான் யோசித்து பார்ப்பேன். சில நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும்போது, பணப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு நெருக்கமாக இருக்கலாம், ஏதாவது சோதனையாக இருக்கலாம், நம்ம விரும்பத்தகாத சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது முதல்ல நமக்கு என்ன தரமா நினைவுக்கு வரும், ஏன்னா ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாங்களே. ஆக்சுவலாக ஆண்டவர் நம்ம விட்டு விலகி இருக்க மாட்டார். நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தம்முடைய நேச குமாரனை ஒரு இமைப்பொழுது கைவிட்டார். அவருடைய முகத்தை அவருக்கு மறைத்தார். இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு ஆழமான காரியம் இருக்கு பாருங்க. ஆனால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் கைவிட்டுட்டாங்களே, தேவன் கைவிட்டுட்டாரு, அவர் இருந்திருந்தா அப்படி நடந்திருக்காது, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாங்களே. நம்முடைய நினைவு முழுசும் அப்படி தான் இருக்கும். அவருடைய நினைவு எனக்கு வந்திருக்கு. ஆனால் அப்பொழுதெல்லாம் நான் விசுவாசத்தினால் என்னை திடப்படுத்திக் கொள்வேன். கர்த்தர் எப்படி என்னை கைவிடுவார்? அவர் என்னை கைவிட்டிருக்கணும்னா என்னைக்கோ கைவிட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாதுன்னா. இதுவரை நடத்தி வந்தவர் எப்படி என்னை பாதியிலே விட்டு விடுவார்? நேவா. நீதிமான் கைவிடப்பட்டதையும், அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் சிறுவயது முதல் நான் காணவே இல்லை என்று பக்தன் தாவீது சொல்கிறார். பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் சிட்சித்தாலும் நம்மை நடத்துவார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஆனால் நாம தான் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே நினைச்சிடும், உடனே கண்ணு கலங்கிறோம், இல்லை உள்ள உடைஞ்சிரும். ஏ ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே, ஏன் இந்த அவமான ஆண்டவரே, ஏன் இந்த நிந்தை ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனை? ஆனால் உண்மையாக அவர் நம்மை விட்டு விலகலை. நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை விட்டு அவர் சனப்பொழுது விலகி இருந்தார். அதனால தான் இந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நான் உங்களோட தியானிக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு வந்த ஒரு சனம் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். அந்த வேதனை, நாக்கு வறண்டது, தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன இதெல்லாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் தியானிச்சிருப்பீங்க இல்லையா, இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில். ஆனால் இதன் ஆழம் என்னென்னா, நம்மோடு கூட இருப்பதற்காக சனப்பொழுது தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய முகத்தை தேவன் மறைத்தார். தேவன் நல்லவருங்க. பாவிகளாகிய நாம் அவரோடு கூட என்றென்றும் வாழும்படிக்கு நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த அறிவுக்கெல்லாம் எட்டாததுங்க, எட்டாததுங்க. பவுல் சொல்கிறாரு, அறிவு கெட்டாத அந்த அன்பு. பவுலாலேயே அவ்வளவு ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்த ஒரு தேவ மனிதனாலேயே அந்த அன்பினுடைய ஆழத்தை அகலத்தை புரிஞ்சிக்க முடியலைங்க. அதை புரிஞ்சிக்கிட்டால் நல்லா இருக்கும். தேவன் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்தால் நலமாக இருக்குமே அவர் ஜெபிக்கிறார். அறிவுக்கும் எட்டாத அன்பு. யோசனை பண்ணி பாருங்களேன், இந்த ரட்சிப்பை பற்றி யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், அந்த அன்பை பாருங்க. பாவமே அறியாத அவர் பாவத்தை ஏற்றுக்கிட்டு ஆத்துமாவ மரணத்தில் ஊற்றி நரக வேதனைக்குள்ளே போய் யாருக்காக இதெல்லாம்? யாரோ ஒருத்தருக்காகவா? யாரோ ஆபிரகாம் அவருடைய பிள்ளைகளுக்காகவா? இல்லை, உங்களுக்காக, எனக்காக. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. தம்முடைய மகனையே, ஒரே பேரான குமாரனையே நமக்காக அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவன் மற்றதெல்லாம் நமக்கு கொடுக்காமல் இருந்துருவாங்களா? அது எப்படிங்க? லாஜிக்கே இல்லையே. ஒரு சின்ன குறைவு வந்தால் கூட சோர்ந்து போயிடுறோமே, சலிச்சுக்கிறோமே. ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள்.
உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அன்பு உங்களுக்கு நிச்சயமாக புரியும். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் நண்பர்களே, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். தேவன் நல்லவர். இன்னொரு காரியத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பாவத்தை வெறுக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறார் தேவன். தம்முடைய குமாரன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின பொழுது, அவரை தேவன் பாவமாக்கின பொழுது, எல்லாருடைய அக்கிரமங்களும் அவர் மேல் வைக்கப்பட்ட பொழுது, அவரை இவரால் பார்க்க முடியல. பாருங்க, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இல்லை. பாவம் தேவன் அருவருக்கிற ஒன்று. ரகசிய பாவமோ அல்லது என்ன பாவமோ, வெட்கமாய் தோன்றுகிற அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கிறோன்னு தான் பவுல் சொல்கிறாரு. இன்னைக்கு கையில் செல்ஃபோன் வந்தாச்சு. இன்றைக்கு யார் எதை வேணாலும் இச்சிக்கலாம். மறைமுகமாக நாலு செவருக்குள்ளே எதை வேணாலும் செய்யலாம். நாலு பேர் பார்க்கலை. தேவ பிள்ளைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். காட் இஸ் வாட்சிங். அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் திரும்ப அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அதை எப்படி ஆண்டவர் ஹேண்டில் பண்ணுவாங்க? என்ன நினைக்கிறீங்க? சத்தியத்தை அறிகிற அறிவு அடைந்த பின்பு ஒரு மனுஷன் மனப்பூர்வமாக பாவம் செய்வானா? அவனுக்காக செலுத்தப்பட வேறொரு பலி இல்லையே. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, என்றென்றும் மனித குலத்துக்கு வேதனையே தேவனை விட்டு பிரிந்திருப்பது தாங்க. அதனால்தான் அவரோடு கூட இருக்கணும். அவரோடு ஒப்புரவாக்கத்தான் இயேசு நமக்காக மரித்தார். தேவனை விட்டு பிரிந்திருப்பது ஆபத்து. அது அழுகை, அது வேதனை, அது கண்ணீர். இந்த பூமியில் நம்ம விலகியிருக்க இந்த உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை செய்ய பின்மாற்றம், அருவறுப்பு, துரோகம் எங்கே கொண்டு போய் விட்டுறோம்? அவரை விட்டு என்றென்று விலகி இருக்கக்கூடிய நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அதனால் ஆண்டவர் இயேசுக்கு விலையேற பெற்றது எதுவாக இருந்துச்சுன்னா, ஒன்றே ஒன்று தான், பிரசன்ஸ் ஆஃப் இஸ் ஃபாதர். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதில் தான் அவருக்கு மகிழ்ச்சி, அதில் தான் அவருக்கு சந்தோஷம். அந்த பிரசன்னம் மறைக்கப்பட்ட பொழுது, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? அந்த சூழ்நிலைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருமே வந்துடக்கூடாது. தேவன் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினார். ஏன்னா அவரிடத்துல பாவம் இல்லை. நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டு அவர் நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகத்தான் இருந்தார். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்ட அவிழ்த்தான். பிகாஸ் தேர் வாஸ் நோ சின் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். மரண உபாதைகளின் கட்ட அவிழ்த்தார். மரணம் அவரை கட்டி வைக்க முடியலை. நாம் ஏற்கனவே தியானித்தபடி மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட், சன் ஆஃப் த லிவிங் காட். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த தியானம் எங்களுக்கு எத்தனை இன்பமாக இருக்கிறதப்பா. நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் அடிக்கு நீதிபரராகி அவர் எங்களுக்காக பாவமானார். அதை நினைக்கிறோம். நாங்கள் என்றென்றும் உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களை பலப்படுத்தி உம்முடைய நீதியின் பாதைகளை எங்களை நடத்தும். அந்த ரங்கமான மறைவான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.